கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 130க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு கடந்த 10ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 73.19% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்று வந்தது. பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி இதுவரை 132 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இதன் மூலம் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் பாஜக 60 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 1 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. சுயேட்சை வேட்பாளர்கள் 2 இடங்களிலும் கல்யாண ராஜ்ய பிரகதி பக்ஷா மற்றும் சர்வோதயா கர்நாடக பக்ஷா கட்சிகள் தலா 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக 104 இடங்களிலும் காங்கிரஸ் 78 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன. மதச்சார்பற்ற ஜனதா தளம் 37 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் கர்நாடக மக்களின் கால்களில் விழுந்து நன்றி தெரிவிப்பதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமார் கண்ணீர் மல்க தெரிவித்தார். அகண்ட கர்நாடகத மகா ஜனத்துக்கு அவர எல்லா பாதைகளுக்கு நான் சாக்ஷாங்க நமஸ்காரங்களும். I credit my party cadres and all my leaders. They have worked hard. People have exposed faith in us. The leaders have supported us. It is a collective leadership and we have jointly worked. I have said in the beginning, joining together is the beginning. On the day I took the oath, thinking together is the progress, working together is the success. That is what I said on the day. I assured Shrimati Sonia Gandhi, Rahul Gandhi and Priyanka Gandhi that, and Mr. Kalika Malika Jirkarge, that I will deliver Karnataka to their fold. I can't forget Shrimati Sonia Gandhi coming to meet me in jail. கர்நாடகாவின் நலனுக்காக தனது தந்தையை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சித்தராமையாவின் மகன் யதீந்திர சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்ற என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என கூறினார். கடந்த முறை தனது தந்தை சிறப்பாக ஆட்சி செய்தார் என்றும் இந்த முறை மீண்டும்